வணக்கம். ஸ்ரீநேசியா யூடியூப் சேனல்லேருந்து ஜெய்கணேஷ். நவராத்திரி விழா அப்படிங்கிறது மகிஷாசுரனை வதம் செய்வதற்காக அம்பாள் வந்து துர்க்கை அவதாரம் எடுத்து 9 நாட்கள் விரதம் இருந்து அந்த மகிஷாசுரனை வந்து வதம் பண்ணுவாங்க. அந்த வதம் பண்ணது தான் நம்ம வந்து நவராத்திரி விழாவாக கொண்டாடுறோம், சரிங்களா? அது மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த மகிஷாசுரன் போன்ற துன்பங்கள்லாம் விலகி ஓடணுங்கிறதுக்காக தான். 3 தேவிகள் ஒன்று சேர்ந்து முப்பெரும் தேவியாக துர்க்கையாக மாறி மதம் செய்வதற்காக தேவி ஏற்ற தவக்காலம் நவராத்திரி தினமாக கொண்டாடப்படும், சரிங்களா? அந்த வகையில் 9 நாட்களில் மலைமகள், அலைமகள், கலைமகள் ஆகிய தேவிகளுக்கு 3 நாளாக வந்து பிரிச்சுக்குவாங்க. அப்படி பிரித்து வழிபாடு வந்து பண்ணுவாங்க. அலைமகளான மகாலட்சுமி வழிபடக்கூடிய முதல் நாள் இந்த நவராத்திரி 4ஆம் நாள் வழிபாடாக வரும். மகாலட்சுமி என்று சொன்னாலே அனைவருக்கும் பிடித்த கடவுள்னே நம்ம வந்து சொல்லுவோம். ஏன்னா அவங்க வந்து பணம் கொடுப்பாங்கள்ல. அப்போது மகாலட்சுமிக்கு ஏன் அலைமகள் அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சு? மகாலட்சுமி தேவிக்கு ஏன் அலைமகள் பேர் வந்துச்சு? மகாலட்சுமி வந்து அமிர்தம் எடுக்க பார்க்கரில் கடைந்தபோது வந்ததால் அவருக்கு அலைமகள் என்று பெயர் வந்ததாமா. அதாவது அமிர்தம் எடுக்கிறதுக்காக தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார்க்கரில் வந்து கடையிறாங்களே, அப்படி கடையும் போது அதிலிருந்து தோன்றியவள் தான் மகாலட்சுமி. அப்படி அதிலிருந்து மகாலட்சுமி தோன்றியதுனால அந்த அலைகள் மூலமாக உற்பத்தியாகி வந்ததுனால அவளுக்கு அலைமகள் என்ற பெயர் வந்து வந்துச்சாமா. அப்போது பார்க்கல் கடையும் போது பல்வேறு பொருட்கள் வந்து வெளியே வந்துக்கிட்டே இருந்துச்சு. எந்த பொருளோடு நிறுத்தினாலும் நிறுத்திக்கலாம், அமிர்தத்து வரைக்கும் போகிறதுனா போகலாம், இல்லை இந்த பொருள் வந்து அந்த பொருளும் நிறுத்திக்கலாங்கிறதுக்காக ஒரு பொருளாக வந்துட்டே இருந்துச்சாமா. அப்போ கற்பக விருட்சம், காமதேனு, ஸ்ரீதேவி, மூதேவி இவங்க எல்லாமே வந்துகிட்டே இருந்தாங்களாமா. இப்படி வெளியே வந்த ஒவ்வொன்றையும் வந்து ஆளுக்கு ஒன்றா வந்து பார்த்தவங்க ஆசைப்பட்டவங்க அதை எடுத்துக்கிட்டு எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. இதில் விஷ்ணு பகவான் என்ன பண்ணுறாரு, முக்கிய பங்கு வகித்து அந்த பார்க்கல கடையில் வந்து முக்கிய பங்கு வச்சு உதவி பண்ணிருக்காரு. ஏன்னா அவர் தான் வந்து கீழே வந்து ஆமையாக இருந்து அந்த மற்ற முதுகலை சுமந்து நிற்பார். அப்போது அதிலிருந்து வெளியே வந்த ஸ்ரீதேவியாகவே மகாலட்சுமி வந்து வெளியே வந்தவுடனே அந்த மகாவிஷ்ணு வந்து ஆட்கொண்டு அருள் புரிஞ்சு வராமா. அப்போ அந்த பார்க்கலிருந்து ஸ்ரீதேவியான மகாலட்சுமி வெளியே வந்தவுடனே மகாவிஷ்ணு வந்து ஆட்கொண்டு அருள் புரிஞ்சிருக்கார். அப்போது மலைமகளான பார்வதி தேவியை அழைச்சி வழிபட்டு விட்டு நவராத்திரி 4வது நாளில் அலைமகளாகிய மகாலட்சுமியை நோக்கி வழிபாடு செய்யக்கூடிய 4ஆம் நாள் அப்படின்னு சொல்லி வழிபாடு வந்து செய்கிறாங்க. அப்போ வழிபடும் முறையை வந்து எப்படி படிச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள்? இந்த வழிபாடு கூடியவர் அம்பிகை பெயர் மகாலட்சுமி. அப்போது அந்த மகாலட்சுமி வந்து அன்றைய நாளின் தேவியாக இருக்கிறாங்க. கோலம் வந்து பார்த்திங்கன்னா படிக்கட்டு வகையான கோலம், அச்சதையால் போட வேண்டுமாமா. அதாவது அரிசியில் மஞ்சள் கலந்து படிக்கட்டு போல் கோலமிட வேண்டும். ஏன்னா அச்சதைங்கிறது என்ன, உங்களுக்கு மஞ்சள் வந்துச்சுனாலே அச்சதை. அப்போ அரிசி மஞ்சள் சேர்ந்துச்சுன்னா அந்த மாதிரி அச்சதையால் போட வேண்டும்னா அரிசியில் மஞ்சள் கலந்து படிக்கட்டு மாதிரி போகணும். ஏன்னா ஏறி ஏறி மகாலட்சுமியை போய் நீங்கள் நல்லபடியாக வருமானம் பார்க்கக்கூடியவங்களாம் சந்திக்கணும். அதுக்காக மலர் பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாதி மலர் எனப்படும் ஜாதி மல்லியை வச்சு வணங்கணுங்கிறாங்க. அதில் வைக்கக்கூடிய இலை அப்படின்னு பார்த்தோம்னா கதிர்பச்சை எனும் இதழால் அர்ச்சனை செய்ய வேண்டும். கதிர்பச்சை இதழால் இருக்கக்கூடிய இலையால் அர்ச்சனை செய்யணும். நெய்வேத்தியன்னு பார்த்தோம்னா கதம்ப சாதம், பழம் வந்து கொய்யா பழம் வைக்கணும். ராகம், அதாவது பாடக்கூடிய ராகம்னா பைரவி ராகத்தில் அமைந்த பாடலை பாட வேண்டும். நிறம்னு பார்த்தோம்னா கருநீலம் நிறத்தை பயன்படுத்த வேண்டும். மகாலட்சுமி மற்றும் விஷ்ணு பகவான் போற்றிகளை பாடுவது இன்றைய நாளில் வந்து நல்லது நடக்குமாமா. இது 4ஆம் நாளில். இந்த 4வது நாள் வழிபாடு நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய புண்ணியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடன் தொல்லை தீரும். கடன் என்றால் மற்றவரிடமிருந்து வாங்கியிருக்கும் கடனை தீர்ப்பதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்த பிறவி கடனும் தீரும். அப்போ முக்கியமாக பிறவி கடன் தீர்ந்தால் எவ்வளோ நல்லது. அப்போ ஒவ்வொரு மனுஷனுமே இந்த அலைமகளை தரிசனம் பண்ணி பிறவி கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறது நல்ல விஷயம். மகாலட்சுமி அப்படின்னு சொல்லிட்டாலே எல்லாத்துக்குமே தெரியும், செல்வங்களுக்கான தேவி அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ இவரை வழிபட்டு நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து வகை செல்வங்களையும் பெறுவதற்குரிய ஒரு நாளாக நீங்கள்
இந்த நான்காம் நாளில் அலைமகளை வணங்கி பண்ண முடியும். அதனால தான் இந்த நாளை வந்து சொன்னால் பிறவி கடனை தீர்க்கக்கூடிய நவராத்திரி நாள் நான்காம் நாள் அப்படின்னு சொல்லி சொல்லி பெருமையாக வந்து பேசிக்குவாங்க. அந்த நாளில் நீங்கள் எல்லாருமே வணங்கியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய பிறவி கடன் வந்து தீரும். எல்லோரும் வழிபாடு செய்யுங்கள், பிறவி கடனை தீர்த்துக்குங்க. ஏன்னா இப்போது இந்த உலகத்தில் அதுவும் தமிழ்நாட்டில் உண்ணுகின்ற உணவு கொடுக்கக்கூடிய நிலத்துக்குள்ள பைப்பை போட்டு விவசாய நிலங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய விவசாய நிலத்தை பசுமையை அழித்து மீத்தேன் எடுக்கக்கூடிய திட்டமும், அதே மீத்தேன் கொண்டு போகிற பைப்பும் வந்து விவசாய நிலத்துக்கு நடுவிலேயே போட்டு கொண்டு போகக்கூடியதும், அதுக்கப்புறம் மலைகளை குடைந்து கற்களை எடுத்து வீடு கட்டுறதுக்கு எம்சான் மண் உற்பத்தி பண்ணிருக்கோம். குடிக்கின்ற நீர் என்பது வானத்திலிருந்து இறைவனாக நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயம். அந்த நீரை பைப் வழியாக வீட்டுக்கு கொடுத்து ஒரு மீட்டர் கனெக்ஷன் பண்ணி மாதம் மாதம் மீட்டர் கட்டணம் வசூல் வச்சு தண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய திட்டமும் போட்டு செயல்படக்கூடிய ஒரு காலத்தில் வந்து வாழ்ந்துக்கிறீங்க. எப்படியாவது இந்த பிறவியிலிருந்து நீங்கள் பிறவி கடன் நீக்கிட்டு மற்றவங்கள்லாம் போயிருங்க. ஏன்னா இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி பாவத்தை செய்கிறவங்கலாம் அரசு அதிகாரிகளிலிருந்து எல்லாருமே வந்து மிகுந்த சாபத்தில் மாட்டிட்டு மறுபடியும் பிறவி எடுத்து அவர்கள் உருவாக்கிய நரகத்தில் அவர்களே பிறந்து வாழ்ந்து துன்பப்படுவாங்க. இப்போ இருக்கிற நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இறைவனை நல்லபடியாக வணங்கிட்டீங்கன்னா இந்த பிறவி கடனை நீக்கிட்டு நீங்கள் வந்து போகலாம், சரிங்களா? அதனால் நல்லபடியாக வணங்குங்க. ஒருவேளை இந்த உலகம் மாறி நல்லபடியாக வாழணும்னா இந்த இவங்கெல்லாம் மாறுவாங்க. அப்படி இல்லை, அழியணும் அப்படின்னு தான் இருந்துச்சு அப்படின்னா, இது வரைக்கும் அழியிறதுக்கான பாதையில் தான் போயிட்டுருக்குது. அப்படி அழிஞ்சு தான் ஆகணுமா இருந்ததுன்னா, அந்த அழிய போகின்ற சமயத்தில் நல்லவர்களாகிய நீங்களாவது கொஞ்சம் நிம்மதியாக இறைப்பாதையை சென்றடைய இந்த வழிபாடெலாம் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நன்றி, வணக்கம். பிறவி கடனை தீர்க்கும் நான்காம் நாள் வழிபாடு முறை இதுதான். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.